வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாலு நாள் பார்த்திங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை கூட வந்துடும்போல் அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜோட கிங்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பைக்னு பார்த்திங்கன்னா பஜாஜ் ct110x. இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பேச போகிறேன். என்ன போர்ஸ் இருக்குது, என்னென்ன கான்செப்ட் எல்லாத்தி பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்குடனே வரும். ஃபஸ்ட்டு வண்டியோட லுக் வைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கான தேவை என்னவோ அதை கரெக்டாக வந்து பஜாஜ் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மெட்டல் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து கண்ணப்படுது. ஸோ அதே வந்து வீடியோ சென்டரில் வந்து நம்ம வந்து பற்றி பேசுவோம். வெயிட்டும் பார்த்திங்கன்னா பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 kg கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஸோ ஒரு ஆஃப் ரோடிங் பைக் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து 115cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஏ ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதே கியர்ஸ் பார்த்தா நமக்கு வந்து 4-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தோன்னா பவர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18.6 பிரேக் ஆர்ட்ஸ் 7000 RPM. டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 9.81 Nm 5000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் கார்பரேட்டர் கிடையாது, ஒரு எலக்ட்ரிக் கார்பரேட்டர்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்னுமே நல்லா வந்து தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் வேணும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஸோ தரமாக பண்ணியிருக்காங்கனே சொல்லலாம். ஸோ எந்தளவு இருக்குன்றது வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நியூட்ரல், அப்புறம் பார்த்திங்கன்னா 4 gears வந்து கொடுத்துருக்காங்க. இல்லையே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர நிறைய பைக்கில் பார்த்திங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கியர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்றது வந்து நெக்ஸ்ட் இது வந்து BS6னால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓட்டோ சென்சார், அப்புறம் பார்த்திங்கன்னா கேத்தலைட்டிக் கன்வெர்ட்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து நல்லாவே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போட்டலாம். இங்கிலீஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிக்கர் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் டச் ஸ்டார்ட் வந்து கிடையாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து கேட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டலாம். ஸோ பைக் வந்து ஆன் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேளுங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வண்டியோட லைட் செட்டை பற்றி பார்ப்போம். ஸோ லைட் செட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாலஜன் யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டு தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு விண்ட்ஷீல்டு மாதிரி கொடுத்து ரெண்டு கிளாப் மாதிரிலாம் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பைக்கில் வந்து ஹாலஜன் யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆரில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ண உடனே எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லோ பீம் ஐ பீம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலஜினில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நைட்டில் வந்து எப்படி எந்தளவு வந்து இருக்குது இதோட பிரைட்னஸ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ரைட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம் இதை பற்றி. நெக்ஸ்ட் அப்படியே ரியருக்கு போனோன்னா ரியர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆலஜன் யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லீக்கான டைல்னே சொல்லலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆலஜன் யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மக்களோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதான்னு நினைக்கிறேன். ஸோ பிளாஸ்டிக் தான், ஆனால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ்க்காக பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்ட்ஸோட வெயிட்லாம் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டஸ்ட் லப்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் வந்து பட்டிருக்குன்னு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங் காயில்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங்க்கு உள்ள இன்னொரு ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு மட்டும் இது ஆஃப் ரோட் பைக் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஆஃப் ரோட் பைக் கிடையாது. ஆனால் அந்த சஸ்பென்ஷன் வந்து அது மாதிரி தான் இருக்குது. ஸோ டயர்ஸ்னு பார்த்தாலும் ரொம்ப சின்ன டயர் தான் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து சின்ன டயர் செட்டப்னு பார்த்திங்கன்னா மைலேஜ் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருக்க பைக்னால. ஸோ இதில் வந்து டயர்ஸ் முடிஞ்ச அளவு அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டயர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2.75x7 inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3x17 inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 0.25 மட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டயரோட சைஸ் வந்து.
நமக்கு வந்து பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ டயர் சைஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மைலேஜை ஃபோக்கஸ் பண்ண பைக்னால பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து அவங்க வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110 ட்ரம்ஸ் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110 கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பி பிரேக் சிஸ்டம், ஸோ காம்பி பிரேக் சிஸ்டம்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிரேக்கை அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சம் பர்சன்டேஜ் அளவில் வந்து அப்ளை ஆவா தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட வைசர் பார்த்தீங்கன்னா எந்தளவு வந்து யூஸ்ன்னு தெரில, ஆனால் பார்க்கறது வந்து நல்லாவே இருக்குது. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பட் எந்தளவு யூஸ்ஃபுல்னு தெரில. நெக்ஸ்ட் வண்டியோட டேங்க்னு பார்த்தோன்னா மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பார்ட்ஸ் வந்து மெட்டலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 10.5 liters வந்து தராங்க. ஸோ மைலேஜ் வந்து கம்பெனி தரப்பில் வந்து 17 mm கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மைலேஜ் வந்து எப்படியும் ஒரு 65-70 வந்து தாராளமாக இருக்கும். நிறைய மெட்டல் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கேரியர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எதாவது பிஸ்னஸ்லாம் பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக இந்த பைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மில்க் பிஸ்னஸ் இதுமாதிரி தான் பண்ணுறீங்கன்னா ரெண்டு சைடில் வந்து எனக்கு ரெண்டு கேனு தொங்க விட்டுக்கலாம், மேலே ஒரு கேனு வச்சுக்கலாம். ஸோ அங்கங்கே இந்த ரப்பர் பார்ட்ஸ் வந்து நிறைய நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ கிரிப்புக்காக பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் வந்து ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து கீழே விழுந்தாலே இது பண்ணால் ஹோல்ட் பண்ணது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த சாரி கார்டு அப்புறம் இந்த சைடில் இருக்க ஃபுட் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பைக்கில் வந்து ஒரு சைடு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு மட்டும் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பைக்கில் பாருங்களா ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பால் பிஸ்னஸ் இல்லை ஏதோ ஒரு முட்டாய் பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் ரெண்டு சைடு வந்து பேக் எது வேணாலும் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பம்பர்லேயும் பாருங்களா ஒரு ரப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பைக் வந்து கீழே வந்தால் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தூக்கிறதுக்கு வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்காக வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள் கார்டு ஃபுல்லாக வந்து மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நல்லாவே பண்ணுறாங்க சொல்லலாம். ஸோ எந்த கல்லுகளையும் தட்டினாலும் இன்ஜினுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது, அந்தளவுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பார்ட்ஸ் வந்து நிறையவே இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ஹேண்டில் பார் செட்டை பார்த்திங்கன்னா செம்ம அப்ரேடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நார்மல் மிரர் தான் ஆனால் டீசெண்டான இதில் வந்து கொடுத்துருக்காங்க மிரர் செட்டப்பும். ஸோ நல்லாவே விசிபிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் குவாலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்லா லவுடான ஆர்னே சொல்லலாம். அப்படியே வந்து ரைட் சைடு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஐபிஎம் லோபிஎம் இது வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே சிம்பிளான செட்டப் தான், ஆனால் சுவிச்சஸ் குவாலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீ செட்டப் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் கீ செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து இந்த கீயை ஓகே தான் சொல்லணும். ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து அனலாக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் மீட்டர் பார்த்திங்கன்னா அனலாக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓடோ அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அனலாக்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஜிட்டலில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து இருக்குது, இங்கே வந்து ஒரு நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இருக்குது, பஜாஜ் லோகோ, இவ்வளோ தான். ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல்னே சொல்லலாம். ஸோ எத்தனை வேணுமோ அது மட்டும் சிம்பிளாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய எதுவுமே வளவள குழக்கணும்னு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் பார்த்தீங்கன்னா செம்ம லாங்கான சீட்டுன்னு சொல்லலாம். ஒரு நாலு பேர் கூட போல அவ்வளோ பெரிய லாங்கான சீட். ஸோ சீட் குஷனிங் பாருங்கள் செம்ம சாஃப்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டு குஷனிங்கும் சாஃப்டாக இருக்காத நேரத்தில் சீட்டோட லாங் பாருங்களா ஒரு ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சீட்னே சொல்லலாம். ஸோ ஒரு மூணு நாலு பேர் கூட உட்காரலாம் போல அவ்வளோ பெரிய சீட்டு. ஸோ நாலு பேர்லாம் உட்காராதீங்க, ரெண்டு பேர் போங்க. ஸோ செம்ம பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம ரைட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக வந்து சீட் கம்ஃபர்டபுள் பேசுவோம். ஸோ டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் கவர் போட்டனால அவ்வளோவா தெரில. ஸோ கிரிப்புக்காக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த ரப்பர் மாதிரி ஃபினிஷ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்க்ராச்சும் ஆகாது டேங்க்கில் வந்து. ஸோ ரப்பர் ஃபினிஷ் வந்து நிறையவே வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடாக வந்து அந்த பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா திக்காக வந்து ரப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு கலர் வேரியன்ட் வந்து இருக்குது. க்ரீன், ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக், அப்புறம் ப்ளூன்னு நாலு கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நாலு கலர் வேரியண்ட்டில் எந்த கலர் பிடிக்குதுன்றதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 75-80,000 வந்து இந்த பைக்கோட ப்ரைஸிங் வந்து வருது ஆன் ரோட் சென்னை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான பைக்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த பைக் வந்து செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து
ஓனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேலே ஒரு பேக் வச்சுக்கலாம், சைடில் ரெண்டு பேக் கட்டிக்கலாம், ஸோ டேங்கில் ஒரு பேக் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த பைக் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 வரைக்கும் தரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பர்ஃபெக்டான பைக், அதே நேரத்தில் ஃபேமிலி கம்ஃபர்டபுளும் வேறு லெவலில். எனக்கு வந்து ஃபேமிலி ஓரியண்ட்டாக ஒரு பைக் வேணும், அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு டீசெண்டான மைலேஜ் தரணும், என் பிஸ்னஸ்க்கு வந்து செட் ஆகணுன்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த டெலிவரி வேலைலாம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.